தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக உழைத்த அந்த மகத்தான தலைவன் கடைசி நேரத்தில் தன்னுடைய உடலை கூட இந்த நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மருத்துவமனையிலே ஒப்படைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் மருத்துவமனையிலே ஒப்படைக்கப்பட்டது. ஒரு மாணவ பருவத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஈர்க்கப்பட்டு 32 வயதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 34 வயதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயற்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ஒரு 40 வயதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2015 நடைபெற்ற மாநாட்டிலே கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அநேகமாக இந்திய வரலாற்றில் வேறு யாரும் இவ்வளவு விரைவாக இந்த பொறுப்புகளுக்கு வர முடியாது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஆழமான பல்வேறு துறைகளில் ஆளுமை பெற்ற மார்க்சிய சித்தாந்தத்திலே ஒரு தெள்ள தெளிவான திறனாய்வு செய்திருக்கிற அப்படிப்பட்ட உழைப்பாளியாக திகழ்ந்தவர் வெகு சீக்கிரமாகவே இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தார்கள். ஒருவேளை சீக்கிரமாகவே நம்மை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு வேகமாக வந்தாரோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. தன்னுடைய வாழ்நாளில் அவர் சாதித்த சாதனைகள் ஏராளம். அவர் 1952 தமிழ்நாட்டிலே பிறந்தார். அவர் தமிழ்நாட்டிலே பிறந்தேன் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மேடைகளில் பெருமையோடு எடுத்து சொல்வதை நம்மாலே பார்க்க முடிந்தது. அதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பல மூத்த தலைவர்களோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். டாக்டர் கலைஞர் அவர்களும் தோழர் சீதாராம் அவர்களும் அரசியல் கருத்துக்களிலே மாறுபட்ட போதிலும் கூட, கூட்டணிகள் மாறுபட்டிருந்த போதிலும் கூட நெருங்கிய நண்பர்களாக அரசியல் விவாதங்களை நடத்துகிற கலந்துரையாடத்துகளாக இருந்தார்கள். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவரோடு தேசிய அளவிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கிற அப்படி நெருக்கமான தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த ஜி கே மூப்பனார் அவர்களோடு தினம் தினம் கலந்து பேசுகிற அப்படிப்பட்ட பங்கினை ஆற்றினார். மேடையிலே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய வைகோ அவர்கள், அதேபோல அருமை தோழர் திருமாவளவன் உள்ளிட்ட பல தலைவர்களோடு, தமிழக தலைவர்களோடு மிகவும் ஈடு இணைகின்ற நெருக்கமான முறையிலே கலந்து பேசுகிற அப்படிப்பட்ட பண்பு கொண்டவராக இருந்தார். இந்து பத்திரிகை ராம் குழுவினுடைய தலைவராக இருக்கிற ராம் அவர்களும், தோழர் சீதாராம் ரெச்சூரி அவர்களும் மாணவர் பருவத்திலே இடதுசாரி இயக்கத்திலே ஒன்றாக வந்தவர்கள் என்கிற பெருமை நிச்சயமாக அவருக்கு உண்டு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோடு நெருங்கிய, தமிழ்நாட்டு மேடைகளிலே முழங்குகிற அப்படிப்பட்ட நிலைமையை நம்மாலே பார்க்க முடிந்திருக்கிறது. இந்திய நாட்டிலே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடு ஒரு தலைசிறந்த மார்க்சிய ஆசான் என்கிற அந்த தெளிவுரையோடு இந்தியாவுடைய யதார்த்தமான சூழ்நிலைக்கு மார்க்சியத்தை எப்படி பொருத்த வேண்டும் என்பதையெல்லாம் தனிப்பட்ட திறமையிலே ஆய்வு செய்து ஒரு சிறந்த உள்கோட்பாடுகளை உருவாக்குகிற அப்படிப்பட்ட மகத்தான பணியாற்றியவர். இந்தியாவிலே பாசிச சக்தி அச்சுறுத்துகிற போது பாசிசமும் கார்ப்பரேட் முதலாளிகளும் கை சேர்த்து இந்தியாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பாசிச சக்திகளை விரட்டுவதற்கு அனைத்து மதசார்பற்ற சக்திகளும் ஒன்றிணைந்து போராடுவதை தவிர வேறு வழியில்லை. இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதுதான் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்துக்கு முன்னால் இருக்கிற பிரதானமான கடமை. நீண்ட நெடிய விவாதங்களை எல்லாம் நடத்தி அப்படி ஒரு மதசார்பற்ற சக்திகளை ஒன்றிணைக்கிற அந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். அவருடைய பல முயற்சிகளின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்பது உருவாகியிருப்பது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலே பாஜக அறுதிப்பெண்பான்மை இழக்கிற அப்படிப்பட்ட நிலைமை உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு மகத்தான பங்களிப்பை ஆற்றியவர் தோழர் சீதாராம் என்பதை நாம் நினைவு கூற முடியும். இப்படி இந்திய நாட்டில் இருக்கிற தொழிலாளி மக்களுக்காக எண்ணற்ற கடமைகளை ஆற்றியவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தன்னுடைய 72 வயதில் கடுமையான நோய்க்கு ஆளாகி மறைந்து போனார் என்கிற செய்தி உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை இழந்தால் எப்படி சுருண்டு கிடப்போமோ அந்த நிலைமையிலே தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்சியத்தை தூக்கி பிடித்த தோழர் யெச்சூரி அவர்கள் எந்த லட்சியத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட்டாரோ
ஒரு அடிப்படை சமூக மாற்றத்திற்கு தன்னை இணைத்து கொண்டுவதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான கடமை என்கிற அடிப்படையில் அவர் படிக்கிற போதே எந்த லட்சியத்துக்கு ஏற்றுக்கொண்டாரோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற வகையில் இந்த அவருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதுதான் அவருக்கு நாம் ஆற்றுகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிகு நாடாளுமன்ற உறுப்பினர், அனைத்து அரசியல் கட்சியோடும் இனிமையாக பழகிறவர், எவ்வளவு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் புன்முறுவல் மாறாத அந்த முகம், இந்தியாவிலே இருக்கிற வரலாறு மார்க்சியம் மட்டுமல்ல, லெனினியம் மட்டுமல்ல, இதிகாசங்கள் மட்டுமல்ல, இந்திய வரலாறு, பொருளாதாரம், தத்துவம் போன்று இருக்கிற அனைத்திலுமே ஒரு ஆளுமை பெற்ற ஆசான் தோழர் சீதாராம் யெச்சூரி என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு இழப்பு நமக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மதசார்பற்ற சக்திகளுக்கும், கூட்டாட்சி தத்துவத்தை விரும்புகிற அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பது ஏற்பட்டாலும் நாம் அவர் சென்றிருக்கிற அந்த பாதையை செம்மைப்படுத்துவோம், அதில் வெற்றி பயணத்தை நாம் தொடர்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று உறுதியேற்கிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து